ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மொபைல் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா, பாருங்கள் இதில் எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதில் நிறைய பொருள் விற்றுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளோட லேப்டாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் வந்து ஒருத்தர் வாங்கிட்டார், கேரளாவிலேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இந்த ஐபோன் வந்து பார்த்திங்கன்னா ஐபோன் 13 இது. இதுக்கு வந்து 10 மாதம் வாரண்டி இருக்குது. பட் ஆனால் மொபைலில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய ப்ராப்ளம் இல்லை, ஒன்று ரெண்டு இருக்குது. ஆசி இது ஒவ்வொன்றா செக் பண்ணி காட்டுப்பா, இது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. மொபைல் பார்த்துக்கங்க, நல்லா தான் இருக்குது. பேக் டோர் மாற்றிருக்கு. கொஞ்சம் வந்து வேற ஒன்றும் இல்லை, பேக் டோர் மாற்றிருக்கு. இல்லை எதுவும் ஃப்ளாஷ் வரல அப்படின்னா, அப்படியே ஃப்ளாஷ் எதுவும் ஒன்று வரலன்றாப்ல. பார்த்து செக் பண்ணு பொறுமையாக, மற்ற வீடியோ போடுது, ஓப்பன் பண்ண லேட்டாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்கிறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41,500 சொல்லியிருக்காப்புல. என்னென்னா 10 மாதம் வாரண்டி இருக்குது, அதுதான் இதோட பெரிய விஷயம். ரெண்டாவது வந்து மைனஸ் பாயிண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் மாற்றிருக்கு. மற்றபடி வந்து வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா கஸ்டமர் வந்து இது போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ஃப்ளாஷ் ஒர்க் ஆகலையோ இல்லை கேமரா ஏதோ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி சொன்னாப்புல. ஸோ அப்புறம் அவர் வேறு பீஸ் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ இருந்தாலும் ரெண்டாவது வாட்டி போடுறோம். அவர் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 41,500 தான் தர முடியும் அப்படின்ட்டார். ஆனால் 10 மாதம் வாரண்டி இருக்குது, நீங்கள் ஐஎம்இ கூட செக் பண்ணிக்கங்க. பில்லு இருக்கா இதில்? பில்லு இல்லைல்ல. ஆனால் வாரண்டி வந்து நம்ம ஐபோன் வாரண்டியில் செக் பண்ணாலே அதோடய ஜாதகமே வந்துடும். ஸோ அதில் இப்போ பார்க்கும்போது தான் இதோட 10 மாதம் வாரண்டி இருக்கிறது உண்மை. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன இஷ்யூன்னு நம்ம செக் பண்ணல. அதோட கஸ்டமர் சொன்னார் பேக் டோர் மாற்றிருக்கு, எனக்கு வேறு மாற்றி கொடுங்க. ரெண்டாவது ஏதோ ஃப்ளாஷோ என்னமோ ஒர்க் ஆகலன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கேமரா ஒர்க் கேமரா ஏதோ மங்களாக இருக்குண்டாரு. அதனால தான் தம்பி இப்போ செக் பண்ணிடுவாப்ல. டேஸ்ட் லாக் வருதா பாரு. ஸோ ஃபேஸ் லாக்லாம் கரெக்டாக இருக்குது, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. கஸ்டமர் வாங்கினதுக்கப்புறமும் கூட செக் பண்ண சொல்லிப்பாங்கண்ணா, விளையாண்டுட்டே இருக்கான் பொழுதுனைக்கும். கஸ்டமர் வாங்கினவுன்னு செக் பண்ண சொல்லு. அதே மாதிரி யார் கடைக்காரன் கொடுத்தா கூட அது ஆர்டர் ஆகிட்டாலும் ஆர்டர் ஆகட்டாலும் செக் பண்ண சொல்லு. ஃப்ளாஷ் லைட் ஒர்க் ஆகலை, ஃப்ளாஷ் லைட் ஒர்க் ஆகலை. வேற கேமரா ஏதோ மங்களாக இருக்குன்னு சொன்னாப்ல. ஸோ இது வாரண்டி இருக்குதா? ஷோரூமில் கொடுத்தா மாற்ற மாட்டாங்க. தூரத்தில் உள்ளது டர்ரா இருக்குது, தூரத்தில் உள்ளது டர்ரா இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா இது இது ஷோரூமில் கொடுத்தா மாற்ற மாட்டானா? 10 மாதம் வாரண்டி இருக்குன்றானே. பேக் டோர் உடஞ்சிருச்சுல, வாரண்டி கிளைம் ஆகாது. பேக் டோர் உடஞ்சிட்டாவா? பேக் டோர் உடஞ்சதுனால கிளைண்ட் ஆகாதுன்றப்பல. ஸோ உங்களுக்கு யாராவது ஷோரூமில் தெரிஞ்ச ஆஃபீஸர் யாரும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசி பாருங்கள். இது வந்து சாம்சங்கில் A52 சொல்லிட்டு, இது ஒரு 5G மொபைல் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒருத்தர் வாங்கிட்டார். இது ஆமாம்ல, இது ஒருத்தர் வாங்கினார் அது. ஸோ இது பார்ப்போம். S20 FE இல்லை, இதுவும் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கஸ்டமர் வந்து வாங்கலை. இது ஒருத்தர் 1000 ரூபா திருப்பி பேலன்ஸ் கொடுத்து சார்ஜ் வாங்கிட்டு போகிறேன்டாரு, வரவே இல்லை. இது 1+ 10R. ஒன் ப்ளஸில் வந்து 10R வாரண்டி 2 மாதம் இருக்குது. இங்கே தான் பார்த்தேன் பீஸ் தான் இருக்குது.
ஸோ 20,000 19,500 தரோம் இது. அப்பா இது விலை கூட கொடுத்து வாங்கிட்டோமோ? 19,000 நீ தான் கேட்ட டக்குன்னு. நம்ம இது 28,500 சீல்டு பீஸ் போட்டோம், ஞாபகம் இருக்கா? இது நீ குறை கணக்கு பண்ணி தான் கேட்டேன். எவ்வளோ இது சேச்சிச்சு ஆகியுமா நமக்கு? ஸோ 18,500 தரம் பஸ். ஆனால் 2 மாதம் வாரண்டி இருக்குது. சார்ஜர்லாம் பாருங்களேன், புதுசாக இருக்குது. 80 வாட் சார்ஜரு எல்லாமே இருக்குது. நான் வாங்கினதே 18,500 தான். இப்போ அதே ரேட்டே தரோம் பாருங்கள். ஏன்னா புதுசு 28,000 இருக்குது. 28,000 நாங்கள் போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதம் வாரண்டி இருக்குது. 18,500 தரோம். இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மொபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேப்பா அந்த பொண்ணு? அவருக்கு பதில் அவருக்கு இந்த மொபைல் வந்து மாற்றி கொடுக்கணும், சரியா? அவர் எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் பண்ணணும். அவர் ஒன்றும் பண்ணலை, நாளைக்கு பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோன் 13 128 GB, பேட்ரி ஹெல்த் 95, அது கூட இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாரண்டி வேறு இருக்குது. எக்ஸ்ட்ரா வாரண்டி இருக்குது. ஸோ இது வந்து 42,000 எங்களோட அடக்கமாகுது. நம்ம அவர்கிட்ட வேறு ஒரு மொபைல் கேட்டு கொடுத்துருக்காரு அது. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும், அதனால் இது வெயிட்டிங்கில் இருக்குது. சப்போஸ் அவர் நாளைக்கு ஏதாவது சொன்னார்னா நம்ம உங்கள்கிட்ட பேசிக்கலாம். எக்ஸ்ட்ரா வாரண்டி ஒன்று, அந்த அது என்ன ஷோரூமில் ஒரு இது போடுவாங்களே எக்ஸ்ட்ரா வாரண்டி, அது ஒரு 5,000 கொடுத்து 5,000 6,000 கொடுத்து செலவு பண்ணி போட்டிருக்காப்புல. ஆனால் ஒன்லி மொபைல் தான் இது. மொபைல் புதுசாக இருக்குது, இப்போ ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 8,000 சொல்லி கொடுத்துட்டு போகிறான் இப்போ தான். இது எவ்வளோப்பா? குணச்சாக்கோ தானே சொன்னாப்புல, குணச்சாக்கோ தானே? அப்போ 8,000 அது. இது வந்து ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா செம மொபைல். இதெல்லாம் கூட போயிட்டு ஷோரூமில் இது மாற்ற முடியுமா? ஷோரூமில் போனால் மாற்றி தருவானா? ஓப்போ சிலர் மாற்றி வாங்குறாங்க. ரொம்ப எப்படி பேசி வாங்க, அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்தது தான். ஷோரூமில் போயிட்டு இது மாதிரி கோடு விழுந்துருச்சு சார், நான் நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லி பேசணும். ஒன் ப்ளஸ் இது ஓப்போவில் வந்து ரினோ 5 ப்ரோ 5G மொபைலு. ஓப்போ ரினோ 5 ப்ரோ 5G மொபைலு. 128 GB 8 GB ரேம். குணச்சா கேட்டு பாரு, குணச்சா போட்டால் போயிருந்தா? சரி ஓகே, 8,000 பஸ் இது. ஸோ இது ஒரு அதே மாதிரி தான். இது ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸ் இல்லை கேட்டிருக்காரு, நிறைய பேர் கேட்டாங்க. இது இது வந்து வந்து கலருக்கு தான். இந்த 1+8 வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரு இந்த லுக்குக்கு தான் காசு. மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜு ஸ்க்ரீனு ஸ்லிம்மாக இருக்கும். எட்ஜு ஸ்க்ரீனு 1+8 12 256 GB. இந்த 12 256 GB தான் இதில் ஹையஸ்ட்டு. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் யூஸ்டு. இது வரையும் ஒரு வாட்டி கூட சர்வீஸ் போகாத ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ செம நீட் கண்டிஷனாக இருக்குது. இந்த புது மொபைல் சொன்னால் கூட நம்புவாங்க, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் இது வந்து 21 போட்டிருந்தோம், இப்போ 500 குறைச்சி 20,500 தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில். இது என்ன மாடல் இப்போ? ஓப்போ எஃப். எவ்வளோ சொன்னாப்புல? பர்மா இதுன்னு நினைக்கிறேன். ஓப்போ K10 5G மொபைல் நீ தானப்பா எடுத்துருந்த? கேட்டு பாரு அவரு தானே. ஓப்போ K10 5G மொபைலு 8 GB ரேம் 128 சரி இருங்க கேட்கட்டும் அது. நான் 8,000 சொன்னாப்புல, 128 GB ரெட் கலரு போல. கொடுத்தீங்களா?
கேட்டேன்னா எவ்வளவு சொல்லி கொடுத்தாப்ல கேளு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் நோட் 10 லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 11,000 ரூபாய்க்கு தரோம். விற்கலை இது, இது 3 நாளாக கிடைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 9 ப்ரோ, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்ணாடி உடஞ்சிருக்கு, கண்ணாடி உடஞ்சிருக்கிறது தான். கொடுத்தீங்களே எவ்வளோ ப்ரோ? ₹13,000 சொல்லி கொடுக்குறாப்ல. ஒரே ஒரு கோடு இங்கே, இது கோடு இல்லை, இது டென்டிக், அதாவது கீழே உளுந்துருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ கீழே உளுந்து கீழே போட்டாப்புல மொபைலை பாருங்க, கீழே போட்டதில் உடஞ்சி போச்சு. ஸோ மொபைல் வந்து ஆனால் வெளியில் வெளி ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது, ஒரு செகண்ட்ஸ் மாதிரியே இல்லை, ஒரு புது மொபைல் மாதிரியே ஒரு தெளிவான மொபைலாக இருக்குது. என்னென்னா இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஸோ கண்ணாடி உடஞ்சதுனால இதோட விலை வந்து 13,000 ரூபா சொல்கிறாப்புல. இது அவ்வளோ சேர்த்து வந்து தானே சொன்னாப்புல, 13,000 ரூபா, 13,000. ஆனால் வாங்கலாம், இது வந்து உங்களுக்கு கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு, மேலே உள்ள கிளாஸ் வந்து ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபாக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். கண்ணாடிக்கு தான் மாற்ற வேண்டியிருக்கும், கண்ணாடி கூட நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஏன்னா மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் பவுச் இருக்குது, அது மேட்டு ஒன்று போட்டிருக்காப்புல. அந்த மேட்டை வச்சு 10 வருஷம் கூட யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது பாட்டு கிடக்கும், ஒன்றும் ஆகாது. இதில் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12,256ன்றனால இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா. அதே மாதிரி சாம்சங்கில் வந்து சூப்பர் மாடலு S21 48,000 ரூபா 50,000 ரூபா ஃபோன். இது இப்போவும் இது அதுதான் விலை. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 8,256 உள்ள தரேன். நேற்று கூட இதே வீடியோ தான் போட்டிருந்தோம், 21,000 ரூபா, 21,000, சரியா? இந்த ஃபோன் 2,000 ரூபா. இது இது வந்து டிஸ்பிளேல சில இடத்துல டச்சு ஒர்க் ஆகாது, சில இடத்துல மேலே மட்டும்தான் ஒர்க் ஆகாது. கூகுள் பிக்சல் 4a. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 6,200 ரூபா. ஹானர் வந்து பாக்ஸோடு இருக்குது, பாக்ஸு மொபைல் இருக்குது, சார்ஜரு சார்ஜர் கூட இருக்குது, உள்ளே இருக்குது சார்ஜர் இருக்குது. இதோட விலை வந்து 9,500 ரூபா, 9,500 ரூபா, 9,000 ரூபா போட்டோம். இது எவ்வளோ சொன்னாப்புல ஹானரு? 9,500. இது வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரூபா. போக்கோ, போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் இது என்ன மாடல்ப்பா? கேமிங் மொபைலில் போக்கோ ஜிடி, போக்கோவில் வந்து ஜிடி ஜிடி 3 சொல்லிட்டு ஒரு மொபைலு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக்கோ F3 GT கேமிங் மொபைலு 8,128. இதோட ப்ரைஸ் வந்து நாங்கள் கொடுக்குற விலை வந்து உங்களுக்கு கம்மி தான், அதாவது வந்து 15,500 ரூபா. இது வந்து 4,500 ரூபா, கிளாஸ் மாற்றிருக்கு, டச்சு கிளாஸ் மாற்றிருக்கு, டிஸ்பிளே மாற்றிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸு 4,500 ரூபா. இது வந்து சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ்ஸு, பேக் டோரு ஃப்ரெண்டு உடஞ்சிருக்கு, 15,500 ரூபா. இது ஆல்ரெடி நம்ம போட்டது தான், சரியா? இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, இது ஹேங் ஆகுது. இது இந்த பாருங்க, அப்படியே ஹேங் ஆகி நின்றுக்குச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஒன் ப்ளஸில் 12 ப்ரோ, 26,000 ரூபா. இது வந்து 11 ப்ரோ, 11 ப்ரோ வந்து எவ்வளோ தெரியுமா? 11 ப்ரோ எவ்வளோ போட்டோம்? 27,000 ரூபா, 256 GB. அப்புறம் இது வந்து ஐஃபோன் வந்து 12 ப்ரோ மேக்ஸு, 49,500 ரூபா. மேலே உள்ள ஹெச்பி லேப்டாப் வந்து 21,500 ரூபா. அது வந்து i7 8th generation, அதுக்கு தனியாக வீடியோவே இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ஸ்டாக் வீடியோ அவ்வளோதான். பாருங்கள், இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறேன்.